வணக்கம், என்னோடய பேர் சரவணன். நான் இந்த ஏஎல்பி கிளாஸ் 23வது பேட்சோட ஸ்டூடெண்ட்டு. இந்த ஏஎல்பி கிளாஸை பற்றின ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். எனக்கு இந்த ஏஎல்பியுடைய அறிமுகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாரம்பரிய ஜோதிடர் கிட்ட வந்து எங்கள் மாமியாருடைய ஹெல்த்து விஷயமாக ஒரு கன்சல்டேஷன் பண்ணோம். அதுக்கு வந்து செகண்ட் ஒப்பீனியன் வேறு யார்ட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணப்போ மூர்த்தி சாரோட இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அவருடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணப்போ, இந்த மாதிரி கன்சல்டேஷன் எப்போ வச்சுக்கலாம் சார்னு கேட்டப்போ மெசேஜ் வந்து, இந்தமாதிரி கன்சல்டேஷன் பண்ண வேண்டியதில்லை, நாங்கள் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம், நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா 15 நாள் தான் கிளாஸு, நீங்களே பலன் சொல்லலாம் அப்படின்னு, அதில் அந்த 5000 ருபீஸ் தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு வந்து இமீடியட்டாக என் மைண்டில் தோணுது வந்து இது சரியான ஃப்ராட் குரூப்பு, ஆன்லைன் ஸ்கேம் மாதிரி, இவங்க பணத்தை வாங்கிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஆயக்கலைகள் 64 வந்து மிக உயரிய கலைகள்னு சொல்லி 7 கலைகள் சொல்கிறாங்க. அதில் ஒன்று ஜோதிட கலை அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து 15 நாளில் வந்து ஒன்றுமே தெரியாத எனக்கு சொல்லி கொடுத்து நானே பலன் சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை, சுத்தமாக பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்புறம் நான் இந்த யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்த்தப்போ, இதை பற்றின வீடியோஸ்லாம் நிறையா இருந்தப்போ அப்போ தான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் சரி, இவங்க வந்து அட்லீஸ்ட்டு பணத்தை வாங்கிட்டு அப்ஸ்காண்ட் ஆக மாட்டாங்க. அப்போ கூட எனக்கு வந்து அட்லீஸ்ட்டு பணத்தை வாங்கிட்டு அப்ஸ்காண்ட் ஆக மாட்டாங்க, கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அப்போ கூட ஏதோ 15 நாளைக்கு ஏதோ ஐ வாஷ்க்காக ஏதோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன். அப்புறம் தான் கிளாஸ் சேர்ந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு கிளாஸாக போக எனக்கு வந்து உண்மையிலே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து என்ன கனவா நினவான்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நடக்க முடியாத, நடக்க நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த கிளாஸை பற்றி சொல்லணும்னா வந்து இது வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ரக்சர்டு சிலபஸ் அவங்களுக்கு வச்சுருக்கிறது. என்ன, பலதரப்பட்ட வயதினர்கள், பலதரப்பட்ட சமுதாய பின்னணியிலேருந்து, குடும்ப சூழ்நிலைகள்லேருந்து, பலதரப்பட்ட எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டில் இருக்கிற வந்து ஒரு 500 பேர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து மிக எளிமையாக, ஒரு சிம்பிளாக வந்து, ஒரு காம்ப்ளிகேட்டட் தியரியை சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து எல்லாத்துக்கும் புரிய மாதிரி புரிய வச்சுருக்காங்க. இப்போ நான் இந்த கிளாஸ் முடிஞ்சு இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. கிளாஸ் முடிஞ்சு என்னால் இன்றைக்கி வந்து தைரியமாக வந்து ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இது வந்து ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். இந்த டீச்சர்ஸை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே டெடிக்கேட்டட் அண்ட் ஸ்கில்ட் டீச்சர்ஸ். அந்த மென்டரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து நந்தகுமார் சார் தான் மென்டர். அவர் வந்து எப்போ கூப்பிட்டாலும் ஃபோனில் வந்து ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார், என்ன கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. நான் ஒரு 20-25 ஜாதகங்கள் வந்து வச்சுருக்கேன் ஆய்வுக்காக. அதெல்லாம் டைம் கிடைக்கும்போது அப்பப்போ நான் வந்து ஒவ்வொரு கிளாஸ் டெய்லி பேசிஸில் வந்து ஆய்வு பண்ணி அதை அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். அவரும் வந்து பொறுமையாக அதில் வந்து சில கரெக்ஷன்ஸ் இருந்தால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நந்தகுமார் சாருக்கு என்னுடைய நன்றி, வணக்கங்கள். அப்புறம் சாரை பற்றி சொல்லணும்னா, சார் வந்து ஒரு மாடர்ன் டே சித்தர்னு தான் சொல்லணும். அவர் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் தியரியை வந்து, ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் தியரியை வந்து, புரிஞ்சிக்க முடியாத ஒரு தியரியை ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி சிம்பிளாக வந்து புரிய வச்சுருவார். அது வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு இந்த கிளாஸ் கற்றுக்க வாய்ப்பு கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும், மூர்த்தி ஐயாவுக்கும், நந்தகுமார் சாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நன்றி.